வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலமா இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலமா இருப்பீங்களோன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்களோட தாயகத்தில் நிற்கிறோம். இந்த தாயகத்தில் எல்லா என்ற பிரதேசத்தில் அடம்ஸ் பார்க் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த அடம்ஸ் பார்க்கில் என்னென்ன எல்லாம் அழகாக இருக்குது, என்னென்ன இயற்கையோட ஒன்றிய அதிசயங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒவ்வொன்றாக நாங்கள் காட்ட போகிறோம். அதுக்காகத்தான் இப்போ நாங்கள் அதிகாலையில் அந்த அடம்ஸ் பார்க்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். வாங்கோ, என்னோடு சேர்ந்து நீங்களும் பயணிங்க. இந்த அடம்ஸ் பார்க்குக்கு அநேகமாக வாரதுக்கான காரணம் வந்து சூரிய உதயத்தை காண்றதுக்கு தான். இந்த அடம்ஸ் பார்க்கின்ற உச்சியில் நின்று நாங்கள் சூரிய உதயத்தை பார்க்க அவ்வளவு அழகாக இருக்குமாம். அதை பார்க்கறதுக்காகத்தான் அநேகமான வெளிநாட்டு மக்களும் இங்கே அதிகாலையிலே வந்துடுவினம். ஆனால் நாங்கள் போன இந்த நாளில் காலநிலை கொஞ்சம் மழக்குணமாக இருக்குது. அதால் சூரியன் சரியாக எழும்பி தெரிக்கிற காட்சியை எங்களால் முழுமையாக பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த இயற்கை அழகுகளை முழுமையாக எங்களால் ரசிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த ரசனையைத்தான் உங்களுக்கும் தர வேண்டுமென்ற ஆவல்ல முழுமையாக நான் காணொலியாக்கி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். இந்த அடம்ஸ் பார்க்கை நோக்கி நாங்கள் நடக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. கீழே இருந்து நியாயமான தூரம் நாங்கள் மேலே படிகளால் ஏறி செல்ல வேணும். முதல்ல வந்து நாங்கள் நிற்கிற ஹோட்டலில் இருந்து ஆட்டோவில் வந்து அதில் இறங்கி நடந்து நியாயமான தூரம் பாருங்க, இந்த படிகளால் ஏறி இதே மாதிரி நிறைய படிகள் வரும். இதுதான் ஆரம்பப்படி. இந்த படியால் ஏறி பிறகு நிறைய படிகள் எல்லாம் ஏறி ஏறி தான் போகணும். ஆனால் இங்கேயும் வந்து படிகள் வந்து சில இடங்களில் தான் ஒழுங்காக இருக்குது, முழுமையாக சீராக இல்லை. கரடு முரடான ஆபத்தான பாதைகள் எல்லாம் இருக்குது. மிகவும் அவதானமாகத்தான் நாங்கள் இதால் ஏறி செல்ல வேணும். அதுவும் ஒரே நேரத்தில் மழை மண்டங்களால் ஏறி செல்ல முடியலை. அப்பப்போ அங்கங்கே நின்று நின்று கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஏறித்தான் போய் சேர்ந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலையில் சாதுவான ஒரு சூரிய ஒளி அப்படியே பட்டு தெரிக்குது. பார்க்க அழகாக நல்ல மஞ்சளாக இருக்குது. பாருங்க, ஒரு வயோதிபர் ஒருவர் தலையில் மூட்டையை வச்சுக்கு நடந்து கொண்டு படிகளால் ஏறிக்கொண்டிருக்கிறார். இது இவேண்ட நாளாந்த வாழ்க்கை. அப்பப்போ நாங்கள் அங்கங்கே நிற்க இப்படியானவர்கள் தான் எங்களை உற்சாகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் தூரந்தான் இருக்கு, கொஞ்சம் தூரந்தான் இருக்குன்னு சொல்லி சொல்லி எங்களை கொண்டே அப்படியே மேலே உச்சியில் விட்டவன். உண்மையிலாம் நல்ல உற்சாகமான ஒரு காலை வேடியாக இருக்குது. பார்க்கவே நல்ல அழகாகவும்
அங்க இருக்கு தம்பி. Thank you.